பார்த்துட்டு இருக்க பப்பீஸோடைய மதர் இதுதான். ஓகே, நல்ல குவாலிட்டி. அண்ட் இன்னொரு விஷயம், அதாவது ஒரு 100% ஒரு டாக் இருந்துச்சுன்னா பிஃபோர் லிட்டர்மெண்ட் ஒரு சைஸஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே, இப்போ ஒரு ஆஃப்டர் லிட்டர்மெண்ட் ஆஃப்டர் டெலிவரி பப்பீஸ் டெலிவரிய பிறகு அது டோட்டலாக ஒரு 50% உள்ளாடி அதோடைய பாடி சைஸும் அது மாதிரி வெயிட்டு இது எல்லாமே கம்மியாகும். ஓகே, அதாவது அது டாக்ஸ் மட்டும் இல்லை ஹியூமன்லேயும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் இந்த மாதிரி சில வீடியோஸில் எனக்கு காமிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். நம்மளால் முடிஞ்ச, அதாவது காமிக்க முடிஞ்ச வீடியோஸில் எல்லாம் கம்பல்சரி நான் எல்லா வீடியோஸ்லையுமே கண்டிப்பாக காமிச்சிட்ருக்கேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். அப்போ இன்றைக்கி நான் பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி ராட்வீலர் பப்பீஸ் அவைலபிளாக இருக்குது. 4 மேலும் 2 ஃபீமேல் பப்பி அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு பாசிபிள். இந்த வீடியோ ப்ராப்பராக ஃபுல்லும் பாருங்கள். ஒரு ஒரு பப்பியை நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுக்குறேன். அது மாதிரி வீடியோட எண்டில் கிளியராக எப்படி பப்பியை அனுப்பிச்சி விடுவேன், அது மாதிரி எந்த மாதிரி பில்லிங் டீடெயில்ஸ் இதெல்லாம் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்துட்டு தாராளமாக கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள் வீடியோ கட்டி போகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் 2 ஃபீமேல் ஒப்பியை பார்க்கலாம். அது ஃபஸ்ட் 2 ஃபீமேல் ஒப்பியை எடுத்ததுக்கு என்னென்னா, முதல் காரணம் அதாவது நிறைய ப்ரீட் இன்றைக்கி ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த ஒரு கேட்டகரிக்கு நிறைய பேர் நம்மகிட்ட என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி டாக் கெனல் வச்சுட்டு உள்ள ப்ராப்பரான விஷயங்களும் நம்ம சேனலில் நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு வேண்டிய இந்த பப்பீஸ் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். பாருங்கள், இன்னைக்கு கரெக்டாகிட்டு 35 days ஆச்சு. ஓகே, அது ஹெட் சைஸும் இந்த விஷயங்கள்லாம் பாருங்கள். அதான் நான் உங்களுக்கு ப்ராப்பராக இந்த ஃபஸ்ட்டாக இந்த பப்பீஸை உங்களுக்கு காமிச்சு கொடுத்தது. ஸோ ப்ரீடிங் உள்ள கேட்டகரிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ராட்வீலர் ஃபீமேல் பப்பி ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். அதை தாண்டி இப்போது கொடுத்துருக்க கரண்ட் ஃபுட் பார்த்திங்கன்னா ராயல் கேனின் ஜெயின்ட் பப்பியாக நம்ம கொடுத்துட்டு. ஸோ அதே ஃபீடிங்கை கன்யூஸ் பண்ணுங்கள். அது ஏன் அந்த ஃபீடிங் நாம் எல்லா வீடியோஸ்லையும் இதை சொல்கிறேன்னா, கண்டிப்பாக இந்த ஃபீடிங் நீங்கள் ஒருவேளை கண்டினியூ பண்ணாமல் இருந்தாச்சுன்னா சில பப்பீஸுக்கு இந்த மாதிரி டிசென்ட்ரி பிரச்சனை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி ப்ராப்பராக இந்த ஷெட்டில் நீங்கள் இதே தான் கொடுக்கணும், இது கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் ஃபஸ்ட் சொல்லி கொடுக்குறது. அது மாதிரி ஒரு பிளேஸ்லேருந்துட்டு இன்னொரு பிளேஸுக்கு இப்போ பப்பீஸ் இப்போது புதுசாக போகுதுன்னா அந்த இடத்துல அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு 10 to 15 days வரைக்கும் வரும். அது ஏன்னா இப்போது ஃபஸ்ட்டு போயிருக்கிறது மதர்ஸோட கேரில் அப்படியே இருந்துகிட்ருக்கும். மதர் மில்க் எல்லாம் சாப்பிட்டு ஒரு லெவல் ஆஃப் டைமுக்கு பிறகு தனியாக ஒரு இடத்துக்கு போகுது. அந்த இடத்துல அது மாதிரி அதாவது ஓனர் அவங்கக்கிட்ட மிங்கிள்ட் ஆகிறதுக்கும் அவங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு பிரச்சனை ஒரு இதாகிறதுக்கும் கரெக்டாக ஒரு 15 days கிட்ட ஆகும் ஒருத்த செட் ஆகிறதுக்கும். ஓகே, அது வரைக்கும் ரொம்ப சில டைம் சில டாக்ஸ் எல்லாம் ரொம்ப கரைஞ்சிட்டே இருக்கும். சில டாக்ஸ் எல்லாம் ரொம்ப சாதுவாக ரொம்ப அது ஒரு ஆக்டிவ்னஸ் இல்லாத மாதிரி ஒரு ஷெட்டில் இருக்கும். அது எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் அது ஒரு இடத்துல இருந்துட்டு இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறதுனால அந்த ஒரு ரீசன் இருக்கும். ஓகே, அடுத்து 2 மெயின் பப்பி பார்க்கலாம். அது நல்ல குவாலிட்டி காய்ஸ், இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், ஹியூஜ் சைஸு, நல்ல குவாலிட்டி. அடுத்து 2 மெயில் பப்பி பார்க்கலாம். ஓகே, பப்பீஸ் எல்லாமே நமக்கு தண்ணி எங்கே இருக்குதோ அந்த இடத்துல இது போயிட்டு உடனே அது படுத்துக்கணும். அதாவது ஏன்னா அது உடம்பு ரொம்ப சூடாக இருக்கிறனால தண்ணி எப்போவுமே பப்பீஸ் நல்லா விரும்பும். ஓகே, அதே இது குளிக்க வைக்கிறதா இருக்கட்டு, ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் அது ரொம்ப பயந்துட்டு இது பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு லெவல் ஆஃப் டைமுக்கு பிறகு இந்த ராட்வீலர்ஸ் பொறுத்த வரைக்கும் குளிக்க வைக்கிறதுல ரொம்ப இதாக இருக்கும், ப்ளேஃபுல்லாக என்று ரொம்ப ரசித்து இது பண்ணிகிட்ருக்கும். அது மாதிரி இந்த டாகுன்னு கிடையாது, எல்லா டாக் ப்ரீடுமே இந்த தண்ணியில் கண்டிப்பாக நல்ல ஒரு மிங்கிளாக இருக்கும். ஓகே, நிறைய பேர் அதான் டவுட்டோடே கேட்பாங்க, அதாவது எப்போவுமே பப்பி தண்ணியை எடுத்துக்க இடத்துலையே படுத்துட்ருக்கு, இல்லை தண்ணி எங்கே இருக்குதோ அந்த இடத்துல அது வந்து படுத்துகிட்டே இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் கேட்பாங்க. அதுக்கு இதுதான் சொல்யூஷன், அது எதுவுமே இல்லை. உடம்பு ஹீட்டாக இருக்கனால இந்த மாதிரி இடத்துல போய் படுத்துக்கும். அதாவது இப்போ கூட இந்த தண்ணி இந்த செடி பக்கத்தில் நிறைய இடத்துல கொஞ்சம் தண்ணி சிந்தி இருந்தது, அதில் தான் ஒரு ஒரு பிரச்சனை போய் படுத்துருக்காங்க, நீங்களே பாருங்கள். ஓகே, சப்போ அடுத்த 2 மேல் பப்பியை நீங்கள் பாருங்கள். அதாவது நமக்கு இந்த பப்பீஸுக்கு 2 டிவார்மிங் முடிஞ்சது. அடுத்த டிவார்மிங் நம்ம இப்போ உங்ககிட்ட தந்ததுக்கு பிறகு ப்ராப்பராக ஒரு 10 days பிறகு டிவார்மிங், 15 days பிறகு 15 or 12 days பிறகு ஃபஸ்ட்டு வேக்சின்லேருந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதாவது நிறைய பேர் கேட்டது என்னென்னா 45 days கரெக்டாக அக்யூரேட்டாக அந்த நாளில் தான் வேக்சின் போடணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க, அது ரொம்ப தப்பு. அதாவது என்ன சொல்கிறேன்னா 45 days பிறகு போடலாம், அதாவது கரெக்டாக அந்த நாள் தான் போடணும் அப்படின்னு கிடையாது. ஒரு 45 to 50 days எல்லாம் தாண்டா கூட இன்னும் நல்லது. அதாவது சில பப்பீஸுக்கு ஒரு 45 days அந்த ரேஞ்சில் கரெக்டாக ஊசி போடும்போது காலில் மசில் பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. ஸோ ரொம்ப ஏழையாகவும் போடும். நிறைய பேர் 40-45 days போடுவாங்க, அதுவும் கூடாது. 45 to 50 days ஒரு போதுமானதாக ஒரு ஷெட்டிலாக இருக்கும். ஸோ இது அடுத்த 2 மேல் பப்பி, இனி அடுத்த 2 இன்னொரு மேல் பப்பியாக பார்க்கலாம். ஓகே, ஓகே சார், அடுத்த 2 மேல் பப்பியை பாருங்கள். ஓகே, இப்போ டோட்டலாக 6 பப்பீஸ் உண்டு, 6 நான் காமிச்சாச்சு. ப்ராப்பராக இதுக்கு அடுத்து உள்ள ஷெட்யூலையும் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். நிறைய பேர் அடுத்து உள்ள ஷெட்யூல்ஸ் கரெக்டாக பார்க்காம உடனே கால் பண்ணி எல்லா டீட்டெயில் பிரதர் எப்படி அனுப்பிவிடுங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ ப்ராப்பராக அந்த எப்படி அனுப்பிவிடும் டீட்டெயில்ஸு, பில்லிங்ஸு, அது மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதையும் பார்த்துட்டு தாராளமாட்டு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்கள், ப்ராப்பராக பண்ணித்தரலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறது ஒரு கரெக்டான ஷெட்யூலாக இருக்கும். எல்லா ஷெட்யூலையும் உங்களுக்கு ப்ராப்பராக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே அனுப்பி தந்துட்டு தென் உடனே கால் பண்ணி பேசினா கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, சப்போ நம்ம சேனல் மூலமாக பப்பி வாங்குறவங்களுக்கு ஃபஸ்ட் திங் இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு பில்லிங் கொடுப்போம். அந்த பில்லிங் நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர் மார்க்கெட்டில் கிராஸ் ப்ரீட் சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு ப்ராப்பரான ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம டிசைட் பண்ணி கடைசியாக ஒரு 3 years ஆகிட்டு
ப்ராப்பர் பில்லிங்கோடு தான் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இனிமேலும் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அதுக்கு வேண்டி ப்ராப்பராக எந்தெந்த வேக்சின் நம்ம போட்டிருக்கோம், இல்லை வேக்சின் போடலையா, அது மாதிரி ப்ராப்பர் டிவார்மிங் பண்ணியிருக்கோமா, இந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்கு வேண்டி தான் நான் ப்ராப்பரான ஒரு பில்லிங்கை நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பப்பீஸோடைய டேட் ஆஃப் பர்த்து, அது மாதிரி டிவார்மிங் ஷெட்யூல் கொடுத்துருக்குமா, எத்தனை நாள், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே, நான் ப்ரீடு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும். அது மாதிரி இந்த பில்லோட இதில் உங்கள் பேர் போட்டிருக்கோம், அது மாதிரி ப்ராப்பராக உங்களுடைய நம்பர் நான் மென்ஷன் பண்ணிப்பேன், அது மாதிரி எந்த டைமில் டெலிவரி, இந்த மாதிரி விஷயங்களை ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்குறது வேண்டி தான் இந்த மாதிரி பில்லிங்கை நாங்கள் மேக் பண்ணுறது. எங்ககிட்ட இந்த பப்பி வாங்குற எல்லாருக்குமே இந்த மாதிரி பில்லிங் இல்லாமல் நாங்கள் பப்பீஸ் கொடுக்க மாட்டேன்னு உள்ளதையும் தெளிவாக நான் இதில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அது மாதிரி நிறைய பேருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் டவுட்ஸ் இருக்கும். ஸோ எப்படி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் பப்பீஸ் பாருங்கள், ஏர் ஃப்ளோ எல்லாம் அதிகமாக நீட்டாகிட்டு போகும், அதில் எந்த ஒரு பயமும் வேண்டாம். அது மாதிரி நிறைய பேர் டிரான்ஸ்போர்ட்டில் நினச்சிட்டு இருப்பாங்க, இன்றைக்கி பப்பீஸ் இங்கேருந்து தூரம் ரொம்ப தூரத்துலேருந்து அனுப்பி விட்றாங்களே, டிரான்ஸ்போர்ட்டில் எந்த ஒரு பயமும் இல்லையா, அது மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு பிரச்சனையும் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதுக்கு ஏன் நாங்கள் சொல்கிறேன்னா, ஒரு நாள் வரைக்கும் பப்பிக்கு ஒரு துளி தண்ணி இல்லாமல் இருந்தாலும் பப்பி சர்வே ஆகும், அதாவது அது டெத் ரேஷியோவில் போகாது. அதுதான் மேஜரான ரீசன். இங்கே இருந்துட்டு சென்னை வரைக்கும் நம்ம இன்றைக்கி நைட் அனுப்புகிறோன்னா காலைல வரும், 12 hours 14 hours எல்லாம் எந்த ஒரு பயமும் வேண்டாம், நல்லா ஃபீட் பண்ணி அனுப்பிவிடும். அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்த உடனே ஒரு ஃபீடிங்கோ ஒரு தண்ணியோ கொடுத்து வீட்டில் கொண்டு வச்சுட்டு நார்மலாக ஸ்டார்ட் பண்ணி பப்பீஸுக்கு ஃபீடிங் ரேஷியோ கொடுத்தாலுமே போதுமானது, எந்த பயமும் வேண்டாம். எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்போர்ட்னு உள்ளது இருக்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் எல்லா மேஜர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்டர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்டாக மெயினான பிளேஸ், இப்போ மதுரைனா மதுரை மெயின், அது மாதிரி திருச்சினா திருச்சி மெயின், அது மாதிரி கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் பல்லடம், அது மாதிரி கிருஷ்ணகிரி வேறுனா தர்மபுரி, அந்த சைடில் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ட் மெயினுக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கும் வண்டி, பெங்களூர் வண்டி தனி ரோட்டு, அது மாதிரி சென்னை வண்டி தனி ரோட்டு, அது மாதிரி மொத்தமாக வெள்ளூர் சைடு, அந்த அப்படி ஒரு ஒரு தனி ரோட்டுக்கு உள்ளதுக்கும் நம்மக்கிட்ட டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னு தெளிவாக சொல்லிக்கிறேன். அது மாதிரி நாங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில், இதோட சின்ன ஒரு பேஸ்கெட் தான் நாங்கள் அனுப்போம், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு தான் நாங்கள் இது பண்ணுவோம். அந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஏன் நாங்கள் போடுறோம் அப்படின்னா, அது இப்போ யூரின் மோஷன் போனாலுமே இப்போ அது கால் கொண்டு வெளியில் வெளியில் போகும்போது அது மொத்தமாக அது ஸ்ப்ரெட் ஆகாமல் அதை இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பேஸ்கெட்டில் இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் கழிச்சு போடுறது. உங்ககிட்ட பப்பி வந்த உடனே அந்த பேஸ்கெட்டில் இந்த பப்பி எடுத்துகிட்டு இந்த பேப்பர்ஸ் எல்லாம் மாற்றிட்டு வேறு ஏதாவது போட்டு நீங்கள் கொண்டு போகணும், அது மேஜரான ஒன்று. ரெண்டாவதாக, அதாவது இந்த மாதிரி பில்லிங்கில் நம்ம கொடுக்கறதுக்கு இன்னொரு விஷயம், அதாவது ப்ராப்பராக பப்பீஸ் புக் பண்ணி ஆல்சோ நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம், ஓகேவா? அது ஏன் நாங்கள் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒரு நாள் 100 பேர் இப்போ ஃபோன் பண்ணுறாங்கன்னா 100 பேரும் பப்பி வாங்க போகிறது இல்லை, நிறைய பேர் இன்க்யூர் பண்ணுற வேண்டி, ரைட்டுக்கு வேண்டி மட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வேண்டி கூப்பிடுங்க. ஸோ அவங்களுக்கு உள்ளதுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், ஜென்யூனாக வரக்கூடியவங்கள்ட்ட ஃபஸ்ட்டே ப்ராப்பரான ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் ப்ராப்பராக ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு நீட்டாக அவங்களுக்கு என்ன பப்பி வேணும் அப்படின்னா, நமக்கு இந்த டைமில் இந்த மாதிரி லிட்டர்மெண்ட்ஸ், பப்பி எதுவும் ஒரு பொருள் கிடையாது, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்ன நம்ம செஞ்சு அனுப்புறதோ இல்லை நான் வச்சுட்டு விற்கிறதோ அந்த மாதிரி கிடையாது, கரெக்டாக நல்லபடியாக ஹெல்த் இஷ்யூ எதுவும் இல்லாமல் தெளிவாக வரணும். அது மாதிரி ஹெல்த் இஷ்யூ எதுவாக இருந்துச்சாலும் நாங்கள் பப்பி உங்ககிட்ட கொடுக்க மாட்டோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை, நாங்கள் டைம் கேட்போம், இல்லை பார்த்தா இந்த லிட்டர்மெண்ட் வேண்டாம், நெக்ஸ்ட் ஒரு 15 days அடுத்தது வருது, அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி தான் நம்ம ஆர்டர்ஸே எடுப்போம். அதையும் நான் தெளிவாக சொல்லிட்டேன். இந்த ஒரு டீட்டெயிலாக இந்த இதில் நான் இதை சொல்லதுக்கு விரும்புகிறேன் என்னென்னா, எல்லாத்தையுமே என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களும் நான் இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பாக லாஸ்ட்டாக வீடியோக்குள்ளாடி நான் உங்களுக்கு மிங்கில் பண்ணுறேன். ஸோ ப்ராப்பராக புக்கிங் பண்ணி ஆல்சோ பப்பி எடுத்துக்கலாம், நல்ல குவாலிட்டி பப்பீஸ் நான் உங்களுக்கு வரும்போது ஆல்சோ யூடியூப்பில் அப்டேட் பண்ணுவேன், தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். ஓகே, பை.